வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து போலீஸ் தீவிர சம்பவம் அனைத்து வீடியோக்களை வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ வந்து உளவியலில் வந்து லெசன் வந்து 6 வரைக்கும் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து லெசன் 7 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து இது டெஸ்ட் பேட்ச் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து எப்போ இருந்தால் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நாளைக்கு வந்து சொல்கிறேன் என்னங்கிறது. நாளைக்கு வந்து ஷெடியூல் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் நாளைக்கு வந்து முழுசாக சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்ம தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. வந்து இன்றைக்கி லெசன் 7 பார்ப்போம். லெசன் 7 என்னென்னா, இது வந்து ரத்த உறவுகள். ஓகேவா? ரத்த உறவுலாம் வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து உறவுமுறை இதை உறவுமுறை கணக்கு தான் கேட்பாங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கானது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அவங்க முன்னாடி ரெண்டு தலைமுறை இருக்குது. அதாவது அப்பா அம்மா அவங்க வந்து ஒரு ஜென்ரேஷன், தாத்தா பாட்டிங்க வந்து அவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன். ஓகேவா? முந்தின தலைமுறை. அப்போ வந்து ஆண் பெண் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அவங்க அடுத்த ஜென்ரேஷன் யாருன்னா மகன் மகள், இது அடுத்த தலைமுறை. இவங்களுக்கு அடுத்த தலைமுறை யார்? பேரன் பேத்தி. ஓகேவா? இந்த 5 தலைமுறையை வச்சு தான் வந்து உறவு முறையை வந்து அடங்கியிருக்குது. இதுக்கு கீழே பேரன் பேத்தி கீழே வந்து யார் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து உறவு முறையில் கிடையாது. அதே மாதிரி இந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கு மேலே இருக்கிற வந்து உறவு முறையும் கிடையாது. இந்த வந்து 5 தலைமுறையை வச்சு தான் வந்து உறவு முறையை வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு மேலே கீழே வந்து 5, 6, 7 தலைமுறையில் சொல்ல முடியாது நம்மளால். அதுக்கு வந்து உறவு முறையே கிடையாது. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து ஆண் பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து சகோதரன் சகோதரி யாரோ இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு என்ன உறவு, ஆணுக்கு என்ன உறவு? அதே மாதிரி இந்த அப்பா அம்மா அப்பாவுக்கு வந்து சகோதரன் சகோதரி இருந்தாங்கன்னா இந்த பெண்ணுக்கு என்ன உறவு? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு வந்து சகோதரன் சகோதரி இருந்தால் அந்த மகளுக்கு என்ன உறவு, மகனுக்கு வந்து என்ன உறவு? அதே மாதிரி இவங்களுக்கு சகோதரன் சகோதரி, அதே மாதிரி இங்கே வாருங்க, எல்லாத்துக்குமே இந்த சைட்லேயும் சகோதரன் சகோதரி, இங்கேயும் சகோதரன் சகோதரி, அதே மாதிரி இங்கிட்டு சகோதரன் சகோதரி, அப்படி எல்லாத்துக்கும் போட்டு வந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் சகோதரன் சகோதரி எழுதிருக்கீங்க. இவங்களுக்கு என்ன உறவு, இவங்களுக்கு என்ன உறவு, அப்படியே கிராஸா எல்லாத்துக்குமே. இதுதான் வந்து உறவு முறை. ஓகேவா? இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உறவு முறை. இப்போ வந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியாக புரியும். சரி, இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ஒரு கணக்கு கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு கொடுக்குறாங்க. இந்த கணக்கை வந்து கொடுத்தாங்கன்னா இது வந்து 3 தலைமுறையை வச்சு தான் வந்து கணக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் பெண் வந்து வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஆண் பெண் இருக்காங்க, அவன் மகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 3 இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. 4 இதை வச்சு, 5 இதை வச்சு, இந்த 5 இதை வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. 3 தலைமுறையை வச்சு தான் வந்து ஒரு கணக்கை கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ வந்து கணக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா, கீதா என்ற பெண் ஒரு ஆணை வந்து அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த ஆண் யாருன்னு இப்போ சொல்கிறாங்க கேளுங்க. அவன் வந்து எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனில் வந்து கீதா அவனுக்கு என்ன உறவு? எனில் வந்து இதை இங்கே கடைசி இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கிங்க. எனில் வந்து கீதா வந்து அவனுக்கு என்ன உறவு? புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னா வந்து கீதாவை வந்து அவன் வந்து என்ன சொல்லி கூப்பிடுவான், அதை அப்படின்னா கீதாவோட உறவு முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கணக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த கணக்கை படிக்கும்போதே நீங்கள் வந்து கவனமாக படிக்கணும். மாற்றி படிச்சிட்டிங்கன்னா வந்து போச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இப்போ வந்து இங்கே இப்போ வந்து அவன் வந்து எனது, இங்கே எனதுங்கிறது வந்து எனதுங்கிற வார்த்தை வந்து யாரை குறிக்குது? கீதா தான் சொல்கிறான். கீதா சொல்கிறான். அதனால் வந்து இங்கே எனதுங்கிறது வந்து கீதாவை குறிக்கி. ஓகேவா? கீதாவோட தாய். ஓகேவா? தாயின் தாய்க்கு ஒரே மகன். இதை வந்து நான் வந்து படமாக போடுறேன் பாருங்கள். படம் போடுறது வந்து வந்து ஒன்றுன்னா போடுறேன் பாருங்கள். இந்த லைனை வந்து அப்படியே நான் வந்து படமாக போடுறேன் பாருங்கள், கவனமாக பாருங்கள். எனது தாயின் தானே, எனதுங்கிறது யார்? கீதா. கீதாவை வந்து நான் எனதுன்னு போட்டுறேன். எனதுங்கிறது வந்து கீதா. ஓகேவா? நான் இங்கே வந்து கீதான்னு எழுதிக்கிறேன். கீதா என்ன சொல்கிறான்னா, எனதுங்கிறது கீதா எங்கிருக்கிறான், எனது தாய். தாயின்னா யார்? இவங்களுக்கு வந்து முந்தின ஜென்ரேஷன், இங்கே அம்மா. இவங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஜென்ரேஷன் தான் அம்மா. ஓகேவா? இங்கே தாய்.
ஓகேவா, இவங்களோட அம்மா, அதனால வந்து மேலே போட்டிருக்கிறேன். இதே வந்து கீதா அவங்கும்போது மகள்னுச்சுன்னா கீழே போடுவேன், பேரன் வந்து அவங்களுக்கு கீழே போடுவேன். ஓகேவா, இப்போ தாய்னா மேலே போட்டிருக்கிறேன், அதனால வந்து இவங்களுக்கு வந்து முந்தின ஜெனரேஷன். ஓகேவா, அதனால வந்து மேலே போடுறேன். இப்போவே இப்போ வந்து கீதா, கீதாவுக்கு வந்து இப்போ சகோதரன் சகோதரி யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து சைடில் எழுதுங்க, அப்படின்னா தான் வந்து உறவு முறையை வந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ கீதா தலைமுறையில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கீதா ஏஜ், இப்போ கீதா சகோதரன் சகோதரி யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த சைடில் எழுதுங்க. இப்போ இந்த தாய் 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 சொல்லியிருக்காங்களா, இந்த தாய்க்கு வந்து சகோதரன் சகோதரி இருந்தாங்கன்னா இங்கே எழுதுங்க, இந்த சைடு இவன் இந்த இந்த ஈக்குவலில் எழுதுங்க. கீதாவுக்கு சகோதரன் சகோதரி வந்து இந்த ஈக்குவலில் எழுதுங்க. ஓகேவா, இதே இந்த இப்போ இந்த கீத் இந்த இந்த தாய்க்கு வந்து இன்னொரு தாய் சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே எழுதுங்க. ஓகேவா, பாருங்கள் எனது தாய்னு வந்து எழுதியாச்சு, கீதாவோட தாய், தாயின் தாய்க்கு, இந்த தாயோட தாய், தாய் வந்து மேலே இருப்பாங்க தானே, அவங்களுக்கு வந்து முந்தின ஜெனரேஷன், முந்தின ஜெனரேஷன் தாய்னு எழுதிட்டேன். இந்த தாய் தாய்க்கு வந்து ஒரே மகன், புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஒரே மகன்னா இவங்களுக்கு மகன்னா கீழே தானே, இப்போ இந்த தாய் இருக்குது, இந்த தாய்க்கு மகன்னா இவங்களுக்கு தாய்க்கு வந்து கீழே. ஓகேவா, கீழேனா அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் வருவாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதனால வந்து இதுக்கு நேராக எழுதுகிறேன், ஒரே மகன், ஒரே மகன் எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து இந்த சொன்னதை வந்து இந்த நான் படமாக எழுதிட்டேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதெல்லாமே ரவுண்டு போடு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, அப்புறம் தான் வந்து படம் மாதிரி தெரியும். ஓகே, இப்போ வந்து இங்கே சொன்னதை வந்து இங்கே எழுதிட்டேன், இப்போ இது ஃபஸ்ட் கணக்குனால வந்து கொஞ்சம் பெருசாக போகும். ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து ஒரு நாலு கணக்கு தான் சொல்கிறேன், நாலு கணக்கு வந்து கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓகே, இது நாலு கணக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டுருவீங்க. சரி ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இதை எழுதி எழுதிக்கிட்டேன், என்ன எழுதுனே, அவன், அவன் வந்து யாருன்னு சொல்கிறாங்க, எனது தாயின், எனது கீதாவோட தாய், தாயின் தாய்க்கு, தாயின் தாய்க்கு ஒரே மகன், மகனுங்கிறங்காட்டி கீழே எழுதியிருக்கிறேன். ஓகேவா, தாயினால் மேலே, அவங்களோட தாயினால் மேலே எழுதியிருக்கிறேன். பாருங்கள் இந்த ஜென்ரேஷன் வந்து ஈக்குவலாக வந்துருச்சா, கீதா இந்த தாய் 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 அவனை இவங்க தாயோட மகன்னால் இந்த ஜென்ரேஷனில் வந்துருச்சு, இதை புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து என்ன கணக்கிட்டுருக்காங்க, எனில் வந்து கீதா அவனுக்கு என்ன உறவு, இங்கே அவன்கிறது யாருன்னா அவன்கிறது இந்த மகன், மகனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவன் வந்து எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன், அதை இதே அவன். ஓகேவா, இப்போ என்ன கேட்டுருக்காங்க, இப்போ இவங்களுக்குமே இப்போ இந்த ஒரே மகனுக்குமே கீதாவுக்குமே என்ன உறவு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து தாய், இப்போ வந்து கீதா இங்கே இருக்கிறாங்க, கீதாவோட அம்மா, அம்மாவோட இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன உறவு முறை இருக்குது, இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து சகோதரன் சகோதரி உறவு முறை இருக்குது. ஓகேவா, சகோதர சகோதரி, ஓகேவா புரிஞ்சுக்குங்க, சகோதர சகோதரி இவங்களுக்கு இடையில இருக்கிற உறவு முறை, ஏன்னா பாருங்கள் இவங்க வந்து தாய், இந்த தாய் அப்படின்னா இவங்க இவங்களும் மகள் தான், இவங்க வந்து மகள், இவங்க வந்து ஒரே மகன். ஓகேவா, அதனால் இவங்க ரெண்டு பேர் சகோதர சகோதரி. ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து கீதா இங்கே இருக்கிறாங்க, கீதாவோட அம்மா. ஓகேவா, கீதாவோட அம்மா, கீதாவோட அம்மாவோட சகோதரன், சகோதரன் வந்து என்னன்னு சொல்லுவாள், இவங்க கீதாவுக்கு வந்து இவங்க வந்து என்ன ஆகும், மாமா ஆகும், அதானே கரெக்ட் தானே, மாமா. இப்போ இந்த இந்த ஒரே மகன், இந்த மாமா வந்து இந்த கீதாவை என்னன்னு கூப்பிடுவா, அதாவது இந்த ஒரு இப்போ வந்து இந்த ஒருத்தர் இருக்காரு, அவரோட வந்து சகோதரி, சகோதரியோட மகள், சகோதரியோட மகள்னா என்ன, மருமகள் தானே, மருமகள். ஓகே, அதான் கரெக்ட் தானே. இப்போ வந்து மாமா வந்து இந்த பொண்ணை என்ன என்னென்னு கூப்பிடுவாங்க, மாமா, மருமகள் தானே கூப்பிடுவாங்க, அதுதான். இப்போ வந்து இப்போ கணக்கு பாருங்கள், எனில் வந்து கீதா அவனுக்கு என்ன உறவு, கீதா அவனுக்கு என்ன உறவு, கீதாவோட உறவு முறையாக கேட்டுங்க, கீதாங்க உறவு முறை என்ன, மருமகள். ஓகேவா, ஆன்சர் வந்து மருமகள், புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ படம் போடுறது எப்படி போடுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சப்போஸ் வந்து படம் போடாமே நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் வந்து யோசிச்சு பாருங்கள், அதுவும் அப்படியும் போடலாம், அதுவும் போட்டாலும் டக்குன்னு போடலாம். பாருங்கள் இப்போ வந்து அவன், எனது தாயின், எனதுங்கிறது வந்து கீதாவை குறிக்குது. இப்போ இந்த படம் இருக்கிறதே மறைச்சிருங்க, இதை விட்டுருங்க, படத்தவே விட்டுருங்க, வந்து இங்கே பாருங்கள், கீதா, கீதா வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், அவன் வந்து, அவனுங்கிறத யாரையோ சொல்கிறாங்க, அவன் வந்து எனது, எனதுங்கிறது வந்து யார், கீதா, கீதாவோட தாய் அப்படின்னா அவங்க அம்மா, தாயின் தாய்க்கு, அப்போ அம்மாவோட தாய்னா கீதாவுக்கு வந்து என்ன, பாட்டி. ஓகேவா, பாட்டியோட மகன், ஓகேவா, பாட்டியோட மகன், பாட்டியோட மகன் வந்து என்ன ஆகு நமக்கு, பாட்டியோட மகன், பாட்டியோட மகன் என்ன ஆகு, மாமா தானே ஆகு. ஓகேவா, மாமான்னு சொல்லுவோம். ஓகே,
அந்த மாமா ஓகே, மாமா ஓகேவா. கீதா அவனுக்கு என்ன உறவு? கீதா அவனுக்கு என்ன உறவுனா மருமகள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படியும் கூட போடலாம் ஓகேவா. இப்படி போகிறத விட நீங்கள் வந்து மைண்ட்லேயே வச்சிங்கன்னா வந்து குழம்பிடு, அந்த டக்குன்னு வந்து நீங்கள் படமாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் வீடியோ மாதிரி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து செகண்ட் கணக்கு பார்ப்போம். செகண்ட் பாருங்கள், தீபிகா. தீபிகா வந்து புகைப்படத்தில் உள்ள ஒரு ஆணை காட்டி, அந்த ஆண் வந்து யார் எனில் என்னுடைய தாத்தாவினுடைய ஒரே மகனின் மகன் ஓகேவா என்று கூறினாள். எனில் அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு? ஓகேவா, அந்த ஆணுக்கு வந்து தீபிகா என்ன உறவு? ஆணுக்கு தீபிகா என்ன உறவு அப்படின்னா எனக்கு என்ன கேட்டுக்கோங்க, தீபிகாவோட உறவு முறை கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஆணுக்கு வந்து தீபிகா என்ன உறவு, அதைத்தான் தீபிகாவோட உறவு முறை தான் கேட்டிருக்காங்க. அந்த ஆணோட உறவு முறை கேட்கல, அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே. இப்போ வந்து நான் இந்த இந்த படத்தில் போடுற பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆண் யார் எனில் என்னுடையங்கிறது, இங்கே வந்து என்னுடையங்கிறது வந்து யாரை குறிக்குது? தீபிகாவை குறிக்குது. அதான் தீபிகா தானே சொல்கிறா, அதனால் வந்து இங்கே வந்து தீபிகான்னு எழுதுறேன். தீபிகா என்னுடைய தாத்தா, தாத்தாவினுடைய மகன். தாத்தானா யார்? மேலே மேலே வந்து இங்கே ஒரு ஆள் இருப்பாங்க ஓகேவா, எங்கள் அப்பா இருப்பாங்க. அப்பாவோட அப்பா தானே தாத்தா, அதனால் வந்து இங்கே ஒரு டேஷ் விட்டுருக்குற. எதுக்கு டேஷ் விட்டேன்னு உங்களுக்கு புரியும், ஏன்னா இங்கே ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, அதுக்கடுத்து வந்து இந்த ஜென்ரேஷன் தாத்தா, இவங்க வந்து ரெண்டாவது ஜென்ரேஷன். இவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி, இவங்க வந்து ரெண்டாவது ஜென்ரேஷன் முன்னாடி, அதனால் அதான் தாத்தா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்கள், இந்த தாத்தாவினுடைய மகன், தாத்தாவினுடைய மகன்னா கீழே, இவங்களுக்கு வந்து கீழே, அதை வந்து இங்கே எழுதிட்டு பாருங்கள். தாத்தாவுக்கு வந்து ஒரே மகன், ஒரே மகன் தான், வேறு யாருமே கிடையாது, ஒரே மகன். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்போ நான் வந்து எழுதுனது வந்து உங்களுக்கு புரியுதல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். என்னுடையங்கிறது தீபிகாவை குறிக்குது, தீபிகா தான் சொல்கிறா. தீபிகானா என்னுடைய தாத்தா, அதனால் இங்கே ஒரே மகன் எழுதிக்க மறந்துடுங்க. தீபிகாவோட தாத்தா, தாத்தானா நடுவில் வந்து அவங்க அப்பா இருப்பார், ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, அதனால் வந்து டேஷ் போட்டேன், தாத்தா வந்துருச்சு. அது தாத்தாவினுடைய ஒரே மகன், தாத்தாவினுடைய ஒரே மகன்னா மகன்னா கீழே தானே, தாத்தா புரியுதா, மகன்னா கீழே, இவங்களுக்கு கீழே எழுதியிருக்கிற. இதே வந்து சைடில் எழுதக்கூடாது, மேலே எழுதக்கூடாது, ஏன்னா சைடில் எழுதுனா சகோதரன் சகோதரி, மேலே எழுதுனா இவங்களுக்கு வந்து அப்பாவாக இருந்தால் தான் மேலே எழுத முடியும், அதனால் வந்து இவங்களுக்கு மகன்னா கீழே எழுதியிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஓகே. இப்போ இது வரைக்கும் புரியுதா? இந்த ஒரே மகன், இந்த ஒரே மகன் இருக்காங்க சரி, இது ஒரே மகன், ஒரே மகனோட மகன், இந்த ஒரே மகனோட, இவங்களுக்கு வந்து ஒரு மகனாமா, ஒரே மகனோட மகன், மகன்னா கீழே எழுதியிருக்கிறேன், இந்த ஜென்ரேஷன் ஈக்குவலாக எழுதியிருக்கிறேன் ஓகேவா. பாருங்கள், ஒரே மகனோட மகன் என்று கூறினாள். எனில் அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு? அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு? இப்போ வந்து கீழே இவங்க ரெண்டு, இவங்க வந்து மகன், இவங்க வந்து இப்போனா இவங்க வந்து யார்? தீபிகாவுக்கு அப்பா, இவங்களுக்கு வந்து இந்த மகனுக்கும் வந்து இவங்க வந்து அப்பா தான் ஓகேவா. புரிஞ்சுக்கோங்க, ஒரே மகன் தீபிகாவுக்கு இவர் தான் அப்பா, இந்த மகனுக்கும் வந்து இவங்க தான் அப்பா. இந்த படம் பட்டது உங்களுக்கு புரியுதில்ல, புரியலனா கூட இந்த வீடியோ கூட இன்னொருக்க முன்னாடி ஓட்டி விட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி ஓகே, இவங்க ரெண்டும் ஒரே ஒரே ஜென்ரேஷன், அதனால வந்து இவங்க வந்து சகோதரன் சகோதரி ஓகேவா. இவங்க ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற உறவு வந்து சகோதரன் சகோதரி ஓகேவா. ஓகே, இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க, எனில் வந்து அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு? தீபிகா வந்து என்ன உறவு? தீபிகாவோட உறவு முறை கேட்டுக்கோங்க, தீபிகாவோட உறவு முறை சகோதரி, சகோதரின் தான் அவங்க சொல்லிக்குவா. அந்த ஆண் வந்து தீபிகாவை என்ன சொல்லி கூப்பிடுவா? சகோதரின்னு சொல்லி கூப்பிடுவா ஓகேவா. அவ்வளோ, இப்போ வந்து ரெண்டாம் கணக்கு பார்த்தாச்சு, அடுத்து மூணாம் கணக்கு பார்ப்போம். மூணாம் கணக்கு பாருங்கள், சீதா ஒரு ஆணிடம், சீதா வந்து ஒரு ஆணிடம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவின் கணவரின் சகோதரி எனக்கு அத்தை. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவோட கணவர், உங்கள் அம்மாவோட கணவர்னா கணவர்னா யார்? உங்கள் அம்மாவோட கணவர்னா அப்பா, அப்பாவோட சகோதரி, அப்பாவோட சகோதரி எனக்கு அத்தை ஓகேவா என்று கூறுகிறார். எனில் வந்து அந்த ஆண் வந்து சீதாவிற்கு என்ன உறவுன்னு கேட்டுக்காங்க. எனில் வந்து அந்த ஆண் வந்து சீதாவுக்கு என்ன உறவு? சீதாவுக்கு என்ன உறவு என்ன கேட்டுக்காங்க? ஆணோட உறவு முறை கேட்டுக்காங்க. இந்த ஆண் வந்து
சீதாவுக்கு என்ன உறவு? புரியுதா? ஆணோட உறவுமுறை கேட்டிருக்காங்க. அது நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போதே கரெக்டாக படிக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த ஆணோட உறவுமுறை கேட்டிருக்காங்க, இந்த சீதாவோட உறவுமுறை கேட்டிருக்காங்கன்னு புரியும். ஓகே சரி, இப்போ வந்து பாருங்கள், உங்கள் அம்மாவின், உங்கள்ங்கிறது யாருன்னா, உங்கள்ங்கிறது யா இங்கே யாரை குறிக்குது? அந்த ஆணை குறிக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சீதா ஒரு ஆணிடம் வந்து, ஒரு ஆணிட்டு சொல்கிறாங்க, உங்களோட அம்மா, உங்கள்ங்கிறது யார்? ஆண். இந்த ஆணை வந்து உங்கள்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா இல்லையா? உங்கள் அம்மா, அம்மாங்கிறது வந்து முந்தின ஜெனரேஷன், முந்தின தலைமுறை. அம்மானா மேலே எழுதியிருக்கிறேன், மகன்னா கீழே எழுதுவேன், சகோதரனா இந்த செயல் எழுதுவேன். அப்படின்னா தான் வந்து உறவுமுறை வந்து நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அம்மாவின் கணவர், அம்மாவோட கணவர், சைடில் தானே கணவர். சகோதரன் சகோதரியெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் தான் இருப்பாங்க, இந்த தலைமுறையில் தான் இருப்பாங்க. கணவர், ஓகேவா? கணவர். அப்போ இந்த ஆண் வந்து இவங்களுக்கு என்ன உறவுமுறை வரும்? இது வந்து அப்பா தானே, அம்மாவோட கணவர் வந்து அப்பா, இவங்க கடையில் வந்து அப்பா உறவுமுறை, ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து கணவரை சொல்லியாச்சு. கணவரோட சகோதரி, புரியுதா? கணவரோட சகோதரி, அதனால் இங்கே செயலி எழுதுகிறேன், சகோதரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கணவரோட சகோதரி வந்து எனக்கு அத்தை, எனக்கு அத்தை, எனக்கு அத்தைன்னா யார்? இவங்க வந்து சீதாவுக்கு அத்தையாமா, ஓகேவா? அத்தைனா யார்? கீழே அத்தைனா கீழே தானே, சீதா இங்கே எழுதியெல்லாம் அத்தைனா கீழே ஜெனரேஷன், ஓகேவா? சீதா சொல்கிறான், இந்த சீதா சொல்கிறான், இவங்க வந்து இந்த உங்கள் கணவரோட சகோதரி வந்து எனக்கு அத்தையாமா, ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் வந்து இதை வந்து நான் கீழே எழுதுனங்காட்டி தான் கரெக்டாக வருது. இதே மேலே எழுதுனா இவங்க வந்து அத்தையை வந்து மேலே எழுதக்கூடாது. மேலே எழுதுனா வந்து இந்த அத்தை இந்த இவங்க வந்து இந்த ஆணோட ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்து வந்து இவங்க வந்து அத்தைன்னு சொல்லிட்டாங்க. என்ன நான் வந்து இன்னொருக்க சொல்கிற பாருங்கள், குழப்பிற மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து ஒரு சீதா வந்து ஒரு ஆணிடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீதா வந்து ஒரு ஆணுகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவின் கணவர், அதாவது அம்மாவும் கூட விட்டுருங்க, உங்கள் அப்பாவோட சகோதரி, உங்கள் அப்பாவோட சகோதரி, உங்கள் அப்பாவோட சகோதரி யார் இவங்களுக்கு? உங்கள் அப்பாவோட சகோதரி வந்து அத்தை தானே. உங்கள் அப்பாவோட கூட பிறந்த சகோதரி வந்து என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அத்தையும் தானே சொல்லி கூப்பிடுவீங்க, அதை இந்த அத்தை இவங்களுக்கும் அத்தை, ஓகேவா? அத்தை உங்கள் அத்தை வந்து எனக்கு அத்தை தானா? இவங்க ரெண்டு பேரும் வந்து சகோதரன் சகோதரியாக தான் இருக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சகோதர சகோதரி, ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி ஓகே, ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் வந்து டக்குன்னு சொல்கிறேன். சரி ஓகே, என்ன கேட்டுக்கோங்க? ஆணோட உறவுமுறை கேட்டுக்கோங்க. ஆண் வந்து என்ன? சகோதரி, சகோதரன் தானே, சகோதரன். ஓகே, அடுத்து வந்து நாலாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு ஆணை பார்த்து மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகள், ஓகேவா? இவர் வந்து எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகள் என கூறுகிறார். எனில் வந்து மலருக்கு அந்த ஆண் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வந்து படமாக போடுற பாருங்க, இவருங்கிறது யார்? ஒரு ஆணை சொல்கிறாங்க. இவரை விட்டுருங்க. இப்போ வந்து எனது கணவர், எனதுங்கிறது இங்கே யாரை குறிக்குது? எனதுங்கிறது வந்து மகள், சரி, மலரை குறிக்குது. மலர் வந்து சொல்கிறாங்க, மலரோட, புரிஞ்சுங்களா? மலர், மலரோட கணவர், எனது கணவர் தானே, கணவரங்காட்டி செயல் எழுதுறேன், கணவரோட எனது கணவருடைய மனைவி மனைவின்னா திரும்ப வந்து மலரையே சொல்கிறாங்க, எனது கணவருடைய மனைவியின் மகள், அதாவது மனைவினா திரும்ப வந்து மலர் தான் சொல்கிறாங்க, மலரோ இந்த மனைவியின் மகள்னா கீழே, இந்த மனைவிங்கிறது வந்து மலர் தான், இவங்களுக்கு வந்து கீழே போடுறேன் பாருங்கள், மகள்ங்கிறங்காட்டிக்கு கீழே போடுறேன்,
மகள், புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மேலே போடல சைடில் போடல, மகள்ங்கிறங்காட்டி கீழே போட்டிருக்கிறேன். மகளுடைய சகோதரனின் சகோதரன், சகோதரன்னா சைடில் எழுதுகிறேன் பாருங்க. சகோதரன், சகோதரனோட மகள், மகள்ங்கிறங்காட்டிக்கு கீழே எழுதுகிறேன். ஓகே, இப்போ வந்து இவங்க சொன்னதை வந்து நம்ம எழுதிட்டேன், ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், என கூறுகிறார் எனில் வந்து மலருக்கு அந்த ஆண் வந்து என்ன உறவு? இப்போ என்னங்கிறாங்க, அந்த ஆணோட உறவு முறை கேட்டிருக்காங்க. இந்த ஆணுங்கிறது வந்து யார்? எனது கண. அந்த ஆணுங்கிறது வந்து இங்கே யார், யாரை சொல்கிறாங்க? ஒரு நிமிஷம் பாருங்கள். இவர் வந்து எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகள். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து கொஸ்டின் வந்து கரெக்டானு பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே சாரி, இது வந்து மகள் கிடையாது மகன், ஓகேவா? மாற்றிருச்சா? அதனால தான் இப்போ அதனால தான் இங்கே வந்து இவர்னு கொடுத்துருக்காங்க. இதே இந்த மகள்னு இருந்துச்சுன்னா இவள்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? இவருங்கிறங்காட்டிக்கு மகன், ஓகேவா? கொஸ்டின் வந்து மாற்றி எழுதிட்டேன், எழுதும்போது மகன் மகனுக்கு பதிலாக மகள்னு எழுதிட்டேன். ஓகே, மகன் இது வந்து சகோதரனோட, இது வந்து மகன், ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்து வந்து இது வந்து மகன் மாற்றியாச்சா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எனில் வந்து மலருக்கு அந்த ஆண் என்ன உறவு? ஆணோட உறவு இங்கே ஆணுங்கிறது வந்து யார்? இந்த மகன். இவர் தான் அந்த ஆண்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இவரைத்தான் பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க, இவரோட உறவு முறை தான் கேட்குறாங்க. இவருக்குமே இந்த யாருக்கு, மலர், இந்த மலருக்கு வந்து என்ன உறவுன்னு கேட்குறாங்க, ஓகேவா? பாருங்க, இந்த மலருக்கு அந்த ஆண் வந்து என்ன உறவு கேட்டுக்காங்க. அந்த மலர், மலர் வந்து மலரோட மகள், மகள் மகளோட சகோதரன், மகளோட சகோதரன் யார்? இவங்க அம்மா தான், புரியுதா இல்லையா? இவங்க வந்து அதாவது மலரோட பையன் தான், மகளோட சகோதரன் யார்? அவனோட பையனை தான் சொல்கிறாங்க. பையனோட மகள், மகன் வந்து யார்? பையனோட மகன். இப்போ பையனோட மகன் வந்து என்ன ஆகுது? பையனோட மகன் வந்து பேரன் ஆகுது, ஓகேவா? பையனோட இப்போ வந்து உங்கள் அம்மா இருக்காங்க, இப்போ இது வந்து உங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க, மலருங்கிறது வந்து உங்கள் அம்மா வாங்க வச்சுக்கோங்க, உங்கள் அம்மா. இப்போ உங்கள் அம்மா இது வந்து நீங்கள் சகோதரங்க வந்து நீங்கன்னு வச்சுங்க. உங்களோட பையன், மகன், பையன் வந்து உங்கள் அம்மாவை வந்து என்னன்னு கூப்பிடுவான்? அம்மாவை வந்து பாட்டின்னு கூப்பிடுவான். இதே இந்த இந்த மலர், இந்த மலர் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களோட மகனை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க? பேரன் தானே கூப்பிடுவாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்றுங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புரியலனா கூட வீடியோ வந்து இன்னொருக்க கூட ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், புரிஞ்சிடும். இங்கே ஆணோட உறவு முறை கேட்டுக்காங்க. இதே வந்து இந்த மலர், இந்த 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 ஆண் வந்து அந்த மலருக்கு என்ன உறவுன்னு கேட்டாங்கன்னா, அது வந்து மலருக்கு வந்து என்ன உறவு? பாட்டின்னு வரும். என்ன கேட்டுக்கோங்க, மலருக்கு அந்த ஆண் வந்து என்ன உறவுன்னு கேட்டுக்கோங்க. அதனால் வந்து பேரன் போட்டிருக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாலு, இதில் வந்து நாலு கணக்கு பார்த்துருக்குறோம் உறவுமுறை. இதே இது எல்லாமே வந்து இதே இதை பேஸ் பண்ணி தான் வரும். எதை கொடு, இப்போ எந்த கணக்கு கொடுத்தாலும் சரி, கண்டிஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த கண்டிஷன் வந்து எடுத்து வந்து படமாக எழுதுங்க, எழுதுங்க. வந்து கணவராக கணவர் இந்த ஜென்ரேஷன் தான் இது, புரியுதா? இது வந்து ஃபஸ்ட், இது வந்து ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன், இது கீழே இருக்கிறது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். இப்படி தான் போடணும், ஓகேவா? எழுதுனீங்கன்னா ஈஸியாக போடலாம். அதை விட்டு போட்டு இந்த மகனை தூக்கி, இந்த சகோதரனை தூக்கி கீழே எழுதுனீங்கன்னா உங்களால் போட முடியாது. ஜென்ரேஷன் படி எழுதுனா தான், தலைமுறை படி எழுதுனா தான் இந்த மாதிரி சமம் வந்து போட முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து ஏதாச்சும் வந்து சந்தேகம் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? நாளைக்கு வந்து வீடியோவாக போட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.